नमस्कार, न्यूज 21 में आपका स्वागत है और मैं हूं आपके साथ मेघा चिन्ह और आप देख रहे हैं खबर दिन भर। आइए नजर डालते हैं आज के कुछ खास खबरों पर। सिमारा पिनर वेलफेयर एसोसिएशन ने विभिन्न मांगों को लेकर त्रिची रेलवे जंक्शन पर विरोध प्रदर्शन किया। समुदायों को आदिवासी छात्र होने के आधार पर शुल्क में छूट मिल रही थी और अचानक आदिवासी शब्द हटा दिया गया और बिना किसी आधार के अमुदायम डी से बदल दिया गया। हालांकि AIADMK की चुनावी हार के बाद उपरोक्त डिक्री सहित कई डिक्री 60 के माध्यम से रद्द कर दी गई। फिर भी DNC का कहा जाता है कि अधिनियम 1984 में ONC के रूप में बुलाया और वर्गीकृत किया गया, जिसके परिणाम स्वरूप उपरोक्त रियायत खो गई और 2014 में लाई गई ONC योजना विकास योजनाएं तमिलनाडु के लिए उपलब्ध नहीं है। इस नाम भ्रम के कारण तमिलनाडु में BEDNT समुदाय को अपनी अखंडता खोने का खतरा है। DNT लोगों के लंबे संघर्ष के बाद 2015 में अतुल्य मिश्रा की अध्यक्षता में 4 AS अधिकारियों की एक समिति का गठन किया गया और एक विस्तृत अध्ययन के बाद सुझाव दिया गया कि उन्हें दोबारा कोई प्रमाण पत्र देने पर कोई रोक नहीं सकता, जिसके आधार पर M00121020710719 जिसे वापस परिवर्तित कर दिया गया। C28.8.2018 तक वापस ले लिया गया। முன்னாள் முதலமைச்சர் MGR அவர்களது டிஎன்சின்னு மாத்தினாங்க. டிஎன்டி இருந்தா எங்களுக்கு வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கும், நிறைய சலுகை எல்லாம் இருந்துச்சு. அதனால போராடணும். டிஎன்டி தரேன்னு சொல்லி எடப்பாடியார் சொல்லி எடப்பாடி டிஎன்டிய கொடுத்தாரு. மத்திய சர்க்கார் வேலைவாய்ப்பு வந்து கொடுத்து மாநில சர்க்காருக்கு டிஎன்சின்னு வச்சுருக்காரு. மாநில முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா வந்து தேர்தலில் நான் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு டிஎன்டி கொடுக்குறேன் உறுதிமொழி கொடுத்தேன். உறுதிமொழி கொடுத்து 3 வருஷம் ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் உதவி பண்ணேன்னு சொல்கிறாங்க ஸ்டாலின் ஐயா. விவசாயிகளுக்கும் பண்ணது கிடையாது, இந்த சீர்மரபினர்களுக்கும் பண்ண மாட்டேங்குது. அதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்கும்? 2 கோடி மக்கள் இருக்காங்க. வர்ற எலெக்ஷன் பாராளுமன்ற எலெக்ஷனில் என்ன நடக்குன்னு அவர் நினச்சி கூட பார்க்க முடியாது. கட்சி மட்டும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி ஜெயிச்சிட முடியாது. சீர்மரபினர் மக்களும் சப்போர்ட் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும் தேர்தலில். எடப்பாடியார் வந்து எங்களுக்கு இந்த டிஎன்டி சட்டியை தன்னால் தான் தோற்று போகிறாங்க. சவுத்துக்கு கூட அதே ஒரு சூழ்நிலை ஸ்டாலினுக்கு வரக்கூடாது என்று நாங்கள் எண்ணுகிறோம். எங்களுக்கு டிஎன்டி சட்டியை ஐயா ஸ்டாலின் ஐயா கொடுக்கணும். அதே போல் ஜாதி வாரி கணக்கெடுக்க எடுக்கணும். இப்போ நார்த் இந்தியாவில் கூட ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்துகிறாங்க. எடுத்து எங்களுக்கு உரிய பங்கை அளிக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கி நடத்துகிறோம். இது மட்டும் இது வந்து இப்போ உதாரணத்துக்கு முன்னாடி நடத்துகிறோம். ஒரே மாதத்தில் நடவடிக்கை எடுக்கணும்னா தேசிய நெடுஞ்சாலையில் ஆயிரக்கணக்கான டிராக்டர் ஆயிரக்கணக்கான பொது மக்களை வச்சு திரட்டி ரோடு முறையில் பண்ணுவோம். தமிழக சர்க்காருக்கு கெட்ட பெயரை உண்டாக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளுங்க. ஏன்னா எங்கள் போராட்டத்தில் இல்லைங்கன்னா கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணி பண்ணுங்க. அதுக்கு வேணாங்க நாங்கள் பிரிட்டிஷாரை நாங்கள் எழுத்து போட்டி போகாதான் பிரிட்டிஷார் எங்களை சுற்றப்படம் வேணும் மாத்தினேன். இப்போ அது மாதிரி நீங்கள் நாங்கள் போகிறோன்னா எங்கள் மேலே கேஸ் எடுத்து போட்டு ஜெயிலுக்கு போகிறதுனால போட்டு ரெடியாக இருக்கும் என்பதை